இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை பூண்டி வெள்ளியங்கிரி மலைச்சாலையில் காரை வழிமறித்த காட்டு யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல கோவை பூண்டி சாலையில் பக்தர்கள் காரில் நேற்று வந்துள்ளனர். அப்போது முதல் வளைவில் காட்டு யானைகள் சத்தம் கேட்டதால் உடனடியாக காரை ஓட்டி வந்தவர் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது திடீரென அந்த சாலையில் இரண்டு ஆண் யானைகள் வந்து நின்றது. நீண்ட நேரமாக அதே பகுதியில் நின்ற யானைகள் பின்னர் அங்கிருந்து அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலுவாம்பட்டி வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். மேலும் யானை ஊருக்குள் வராமல் இருக்க பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியிலிருந்து அகோலா பகுதி வரை 75 கிலோமீட்டர் தார் சாலை 4 நாட்களில் போடப்பட்டு கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. 800 ஊழியர்கள் இந்த சாலையை அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டதாகவும் 105 மணி நேரம் 33 நிமிடங்களில் இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு கடந்த 2019 பிப்ரவரி 27 அல்கோர் எக்ஸ்பிரஸ் என்ற சாலை கத்தாரில் 10 நாட்களில் அமைக்கப்பட்டதே உலக சாதனையாக இருந்தது. இந்நிலையில் அந்த சாதனையை இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை தகர்த்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை அலங்காநல்லூர் அருகே வனவிலங்குகளை பாதுகாக்க இரு மலைகளை இணைக்கும் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. வாடிப்பட்டியில் இருந்து சிட்டம்பட்டி வரை 555 கோடி ரூபாய் மதிப்பில் 744A என்ற புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் 80% நிறைவடைந்துள்ளன. இதில் வகுத்தமலை வனப்பகுதியில் எண்ணற்ற வனவிலங்குகள் உள்ளதால் சாலையை கடக்கும் போது உயிரிழக்கும் நிலை உள்ளது. இதை தடுக்கும் நோக்கில் விலங்குகள் எளிதாக கடந்து செல்லும் வகையில் சாலையின் குறுக்கே இரு மலைகளை இணைக்கும் 210 மீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சிறுமி கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எம்எல்ஏ மகன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியிலிருந்து ஜூப்ளி ஹில்ஸ் பகுதிக்கு நண்பர்களுடன் சென்ற சிறுமியை சொகுசு காரில் வந்த கும்பல் கடத்திச் சென்று கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்தது. இது தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். இதில் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் எம்எல்ஏவின் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். கூட்டுப்பாளையில் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதும் கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்யப்பட்ட காரை பண்ணை வீடு ஒன்றில் பதுக்கி வைத்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் முதுமலையிலிருந்து மைசூர் செல்லும் பந்திப்பூர் சாலையில் வாகனங்களை வழிமறித்து சாலையில் படுத்துறங்கிய கரடியின் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பசுமையாக காட்சியளிக்கும் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையொட்டிய பகுதிகளில் யானைகள், காட்டெருமைகள், மான்கள் ஆகியவை அதிக அளவில் உள்ளன. இந்த சாலையில் நாள்தோறும் 1000கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் சாலையின் மையப்பகுதியில் கரடி ஒன்று படுத்திருந்தது. வாகனங்கள் வருவதைக் கண்ட அந்த கரடி மெதுவாக எழுந்து வனப்பகுதிக்குள் சென்றது. முகமது நபிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை ட்விட்டரில் பதிவிட்ட உத்தரப்பிரதேச பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். கியான்வாபி மசூதி தொடர்பாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி நுப்பூர் சர்மா அவதூறாக பேசியிருந்ததாக சர்ச்சை எழுந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கான்பூரில் கல்வீச்சு சம்பவங்களும் வன்முறைகளும் அரங்கேறின. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய கருத்தை ட்விட்டரில் பதிவிட்டு வன்முறையை ஏற்படுத்தியதாக பாஜக இளைஞரணி நிர்வாகி ஹர்ஷித் ஸ்ரீவஸ்தவா என்பவர் கைது செய்யப்பட்டார். மத உணர்வுகளை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கான்பூர் ஆணையர் விஜய் மீனா தெரிவித்துள்ளார். இதனிடையே கான்பூரில் கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேஹா சர்மா வேறு துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.